போன வீடியோவில் இன்ட்ரோ ஐடியா கொடுக்க சொன்னால் கமெண்ட்டில் பார்த்தா யாருமே எதுவுமே சொல்லலை, அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் கமெண்ட் நல்லா குட் கமெண்ட்ஸ், நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது. இன்ட்ரோக்கு ஐடியா கொடுக்க சொன்னால் யாருமே அதை பற்றி எதுவுமே ஐடியாவே கொடுக்கல. ஒரு ஃப்ரெண்டு மட்டும், என் ஃப்ரெண்டு சோமேஷ், சோமேஷ் ஸ்கூல் ஃப்ரெண்டு, இன்ட்ரோ ஐடியா கொடுறான்னா அவன் பாட்டுக்கு நெஞ்சில் குடியிருக்கும் சப்ஸ்கிரைபர்களே அந்த மாதிரியெல்லாம் ஏதோ சொல்லிகிட்டு இருக்காம. நீங்கள் ஐடியா கொடுக்குற வரைக்கும் இப்படியே தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான், ஏன்னா தெரில எனக்கும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் இன்றைக்கி பெருசாக நல்லா டாபிக் எல்லாம் ரிசர்ச் பண்ணி பயங்கரமாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாண்டான்னு இருந்தேன். ஆனால் பார்த்தா என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள்லாம் சேர்ந்து தெரியுமா? போன வீடியோவில் போட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே வியூஸ் பார்த்தா போது, அது பாட்டுக்கு 15 வருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா 100 காமிக்குது, 200 காமிக்குது. நைட்டு ஒரு தூங்க போகிறதுக்குள்ளே சப்ஸ் எவ்வளோ பார்த்தேன்னா ஒரு 20 or 10 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க வீடியோ போடும்போது. பார்த்தா நைட்டு தூங்க போகிறதுக்குள்ளே 100 சப்ஸ்கிரைபர்னு வருது. அப்படி போட்டு நாக் அவுட் பண்ணி வச்சுருக்கீங்க சப்ஸ்கிரைப் பட்டனை. தேங்க்யூ எல்லாருக்குமே, தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே, தேங்க்ஸ் லைக் போட்டவங்களுக்கு. நியர்லி 115 லைக்ஸ் வந்துருச்சு வீடியோ போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே. நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்கு. அதுதான் ஒரு டாபிக் எடுத்து பேசலான் தான் இருந்தேன். ஆனால் சரி, அதுக்கு முன்னே இவ்வளோ நினச்சி கூட பார்க்கல நான் அந்த வீடியோ. உண்மையாக சொல்லணுன்னா குளிக்கக்கூட இல்லை, காலைல எழுந்து சும்மா ஏதோ ஒரு ட்ரையல் பார்க்கலாமேன்னு தான் அந்த வீடியோ போட்டேன். பார்த்தா அந்த வீடியோவுக்கு வருது, அது பாட்டுக்கு லைக் பிச்சுன்னு போது வியூஸ் பார்க்கணுமே. வியூஸ் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ ஃபோனில், இப்போ ஏதோ ஃபோனில் பார்த்தோன்னா 718 வியூஸ்னு காட்டுது உங்களுக்கு. ஆனால் மதியம் வியூஸ் பார்த்தேன் யூடியூப் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா 742 வருது, தெரியுதுன்னு நினைக்கிறேன். 742 இது எப்போன்னா மதியம் பார்த்தேன் நான், இது ஒரு 3 o'clock பார்த்தேன். 742 இப்போ போயிட்டுருக்கோம், 760 அப்படி இப்படி இப்படியே போயிட்டுருந்துச்சுன்னா ஒரு 2 நாளில் 1K வந்துடும் போல். தேங்க்யூ எல்லாருக்குமே, தேங்க்ஸ். நான் சத்தியமாக யோசிச்சு கூட பார்க்கல நான், சும்மா என் வீடியோ போய் நேரில் யாராவது போய் பேசினாலே யாரா இவங்க கூட டைம் வேஸ்ட்டுன்னு தான் நினைப்பாங்க. காலேஜில் கூட பேசின யார் கூட பேசலான்னு நினச்சா ஏ வேஸ்ட் டாடி இன்னும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, அவ்வளோவா யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க பேசுகிறதுக்கு. ஆனால் பார்த்தா இந்த மாதிரி சும்மா ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கு இத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பாசிட்டிவான ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகுது உள்ளே. அப்படியே இன்னும் நிறைய வீடியோ போடணும் இதே மாதிரி ஒரு வருது, அது இது மாதிரி உள்ளேருந்து வருது ஒரு வெறி. அது வீடியோ போட்டுட்டே இருக்கணும், இன்னும் நல்லா பண்ணும், அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய வியூஸ், இன்னும் நிறைய லைக் வரணும்னு. ஒரு சும்மா ஒரு 10 சப்ஸ்கிரைபர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏதோ ஒரு மாதம் ஆச்சு, ஏதோ சும்மா போட்டு பார்க்கலாம் ஒரு அப்படி நினச்சி தான் போட்டேன் நான். சும்மா ஒரு 30 நிமிஷம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டில் தான் வச்சுருந்தேன் வீடியோவை. சரி பப்ளிக் பண்ணி பார்ப்போம், ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வியூஸ் வரலனா இல்லை யாராவது டிஸ்லைக் பண்ணுவாங்க எப்படியும், ஏதாவது கமெண்ட்டில் திட்டுவாங்கன்னு நினச்சி அப்புறம் டிலீட் பண்ணிடலாம் அப்படி சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் போட்டிருந்தேன் வீடியோ. பார்த்தா அதுவே அத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாய்ஸ் அது கொஞ்சம் சத்தம்லாம் வரதான் வரும், ஏன்னா லைட்டுங்க சரியான லைட் இல்லை ரூமில், ஜன்னல் திறந்து விட்டால் தான் அந்த லைட். அதனால் பக்கமே ரோடு வரையா சத்தம் வரும் அப்பப்போ, அவங்கள ரோட்டில் போகாதீங்கடான்னு சொல்ல முடியாது இல்லையா, வந்து அடிச்சிருவாங்க. அதுதான் அவ்வளோதான், இது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஐடியா, ஆமாம் அடுத்த வீடியோவில் என்ன பேசலாம், நீங்களும் நிறைய டாபிக் சொல்லுங்கள் நல்லா சொல்லியிருந்தேன், ஆனால் யாருமே சொல்லலை. ஆனால் எல்லாம் ஆல் தி பெஸ்ட் சேனலுக்கு அது இதுன்னு எல்லாம் நல்ல கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் என்ன பேசலாம்ன்றது அந்த மாதிரி ஏதாவது டாப்பிக்கும் கொடுங்க. நானும் டாபிக் நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களும் சொல்லுங்கள். அப்புறம் என்னன்னு நினச்சேன்னா, நம்ப ஏன் இப்போ போன வீடியோவில் எல்லோரும் கமெண்ட் பண்ணிங்க இல்லையா, அந்த கமெண்ட்டெல்லாம் இந்த வீடியோவில் ஏன் இந்த மாதிரி மற்ற யூடியூபர்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. இல்லை பண்ணுவாங்க தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்ததில்லை.
இது ஒரு புதுசாக இருக்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு. ஒவ்வொரு வீடியோவும் முடியும் போது லாஸ்ட்டில் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த கமெண்ட் பண்ணவங்களோட எல்லாரோட பேரையும் அப்படி படிக்கலாம், ஒரு மாதிரி அப்படி ரீட் அவுட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா, அது எல்லாம் அடுத்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ, உண்மையாகவே தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கமெண்ட் பார்க்கலாம், போன வீடியோவில் கமெண்ட் யார் பண்ணியிருக்காங்கன்னா, சபரி சபரிநாத், தேங்க்யூ சபரிநாத், சுமதி ஜி, ஆல் தி பெஸ்ட் அண்ணாவா, என் தங்கச்சி தான் அது, அம்மா ஃபோன்லேருந்து பண்ணியிருக்கா போல். ராஜு பாய், தேங்க்ஸ் டாம். ரோமியோ ராகுல், தேங்க்யூ. பூவிலி, தேங்க்ஸ். பத்ரி நாராயணன், தேங்க்ஸ். ஜார்ஜ் புஷா, ஜார்ஜ் புஷாலாம் பார்க்குறாரு நம்ம வீடியோவை. தெரில, அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க போல். இந்த மாதிரி ஜார்ஜ் புஷ்ஷு, ஒபாமான்னு பேர் வச்சுருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணும்போது உங்கள் பேரையும் கீழே சொன்னீங்கன்னா சொல்ல ஈஸியாக இருக்கும்ல. அடுத்த வீடியோவில் உங்கள் பேரையும் சொல்லுவேன். ஜார்ஜ் புஷ்ஷுன்னு வச்சுட்டா உங்கள் பேர் என்னன்னு தெரியாது இல்லையா எனக்கு, அதனால் அடுத்த வீடியோவில் ஏதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா கீழே உங்கள் பேரும் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து யாழ்னி ஹேப்பி, தேங்க்யூ. விஷ்ணு, தேங்க்ஸ்டா. பஞ்சமி, பஞ்சமி வந்து எங்கள் ஸ்கூல் மேம், தேங்க்ஸ் மேம். குமரேஷ், தேங்க்யூ. ஜெயக்குமார், தேங்க்யூ. மகாலட்சுமி, தேங்க்யூ. சிவசங்கரி, தேங்க்யூ. கண்ணன், சூப்பர் எடிட்டிங் ப்ரோ, தேங்க்யூ. மகாலட்சுமி, மகாலட்சுமி சொல்லணும்னு நினச்சேன், நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க. போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் போல்டாக பேசுங்கண்ணா, நல்லா போல்டாக பேசினா தான் வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது இது கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன், கமெண்ட் பண்ணுமா சரியா மகாலட்சுமி. அவ்வளோதான் கமெண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும், கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ், லைக் போட்ட எல்லாருக்கும் தேங்க்ஸ். மோர் தென் லைக் ஒன் ஃபார்ட்டின் லைக்ஸ் போட்டிருக்கீங்க, டிஸ்லைக் யாருமே போடல நம்ம முடியலனால. ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது, இன்னும் போயிட்டே இருக்கணும்னு தோணுது. வீடியோவில் இன்னும் நல்லா பண்ணோம், அடுத்தடுத்து வீடியோ நல்லா பண்ணோம். ஒரு சும்மா 10 சப்ஸ்கிரைபர் வச்சு ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்களா நம்ம மோர் தென் ஒன் எவ்வளோ சப்ஸ்கிரைபர், 171 ப்ளஸ் ஃபேமிலி இருக்குது நம்ம இன்றைக்கி. இது இப்படியே கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்டென்ட் போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். அவ்வளோதான், பாய். கத்தம், பாய் பாய், டாடா, குட் பாய், கயா.